உலகத்தை அழிச்சிட்டார் நினைக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. மூல மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா சொல்லுது, நோவாவோ அந்த சந்ததியில் தேவனுடைய வித்தாக இருந்தான். நல்லா கையத்தட்டு. ரத்தத்தை தேவ பிள்ளைகளுடன் கலக்க அவன் முடிவெடுத்தான். அது அது தன் தன் ஜாதியின்படி பிறக்கும் என்கிற வார்த்தையை வல்லமை அறிந்து கொண்டவன் அவன். ஆகையால் தன்னுடைய ரத்தத்தை வித்திலுடன் கலக்க முடிவெடுத்தான். ஆதியாம் 6 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 4 வசனம், 6 வசனம், அவன் எப்படி மனுஷ குமாரத்திகளோடு தன்னுடைய வித்தை அவன் கலக்க முடிவெடுத்து முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றான் என்பதை காட்டுகிறது. ஸோ ஆதியாம் 4 அதிகாரத்தில் வித்தை கொலை செய்ய முடிவெடுத்தவன் 6 அதிகாரத்தில் அதை தோத்த உடனே வித்தை கலப்படமாக்க முடிவெடுத்தான். அப்போ என்ன நடந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆதியாம் 1 அதிகாரம் 6 அதிகாரம் 1-2 வாசிமா சீக்கிரமா. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி, ஓகே, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர், பாருங்க பால் பெருகிட்டான், இனி எவ்வளோ பேரை கொள்றது, எத்தனை பேரை கொள்றது. ஸோ பிளான் ஏ இனி சக்சஸ்ஸு ஆகாது, பிளான் பி, ஏன்னா மனிதன் பூமியில் பெருகிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரம் உள்ளவர்களை கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தேவகுமாரர் தெரிந்து கொண்டார்கள். அடுத்து, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அடுத்து, அந்நாட்களில் ராட்சசர் பூமியில இருந்தார்கள். இவன் யாருன்னா கிராஸ் பாலினேஷன், வித்தை சொத்தை ஆக்கின பிசாசின் அடுத்த திட்டம். எல்லாம் ராட்சசதராயிட்டான். ராட்சசதனா யாரு, நம்மாள். அப்ப மறுபடியும் ரெண்டாவது பிளான் பில அவன், ஏன்னா ஏசுன்னு ஒரு வித்து பறக்க போகுது, மேசியா பறக்க போறாரு, அதை உள்ள புகுந்து அம்புட்டையும் கலப்படமாக்கிட்டா அதை தாண்டி அவர் பறக்க, அது அவனோட அடுத்த திட்டம். அந்த திட்டமும் ஓரளவு அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. முழு உலகமும் மாசுபட்டது, முழு வயலும் பூச்சி பிடித்து விட்டது. இனி வயலை அழிப்பதுதான் ஒரே முடிவு. அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 தானே என்று இயேசு பிதா சொன்னப்ப பிசாசின் காதுகளில் அது தேனாய் ஒழித்தது. அவனுக்கு தெரிந்து விட்டது, தேவன் பூமியை அழிக்கப் போகிறார். முதல் கட்ட முயற்சி வித்தை தான் அழிப்பது, பிளான் பி வித்தை அவர் கையை வைத்தே அழிக்க வைப்பது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவருடைய வித்தை அவர் அழிக்க மாட்டார், கடைசி வரைக்கும் அழிக்க மாட்டார். ஆனால் அவர் வித்து இல்லாதவனுக்கு அவருடைய வாக்குத்தத்தை என்ன செய்யாது, செயல்படாது. இப்போ எல்லாரும் வித்து இல்லாமல் ஆகிட்டான், கலப்படம் ஆயிடுச்சு உலகமே. அதனால் தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்காது. ஏன் உலகம் அழிக்கப்பட்டது என்றால் அவர்கள் தேவனுடைய வித்தே இல்லை. அதை மைண்டில் வச்சுக்காங்க. தேவன் அன்பானவன்றவருக்கு இந்த ஏரியா வந்து இடிக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கேப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், சரியாக கொடுக்குறேன். ஏன்னா அவர் வித்து அவர் ஒரு நாள் அழிக்கிறே கிடையாது. இந்த வித்து பூமியில் 2 வித்து இருக்குது, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரியாவிட்டால் இந்த காலவெளியில் தெரிந்து கொள்ளுங்கள். 2 வித்து இருக்குது. அதான் இயேசுநாதர் சொல்கிறாரு, கலைகள் இருக்குது, மணிகள் இருக்குன்னொன்னே இவன் வந்து கேட்குறான் சீஷர்கள், அந்த கலைகள் யார் அப்படின்னு சொன்ன, மணிகள் யார், மணிகள் தேவ புத்திரர்கள், கலைகள் பிசாசின் புத்திரர்கள். அப்போ உலகம் முழுவதும் வித்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டான், கலப்படமாகிட்டான். இம்முறை பிசாசு தானே ஆவேலை கொன்றது போல வித்தை கொல்லவில்லை, தேவன் கையாளவே முழு உலகத்தையும் அழிக்க முற்பட்டான். ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும் தேவன் தன்னுடைய வித்தை விழுந்து போனால் மடிக்க மாட்டார், ஆனால் தன் வித்து அல்லாதவர்களுக்கு அவர் உடன்படிக்கை வேலை செய்யாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அங்கே அவர் இரக்கம் காட்டினாலும் மிருகங்களுக்கு தேவனுடைய பாஷை புரியாது என்பதும் அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை தேவன் இரக்கம் காட்டி அழிக்காமல் இருந்தால் உலகத்தை கைப்பற்றி விடலாம், ஏன்னா இருக்கிறது அமைப்பில்லை. அழிச்சிட்டார்னா பிளான், அழிச்சிட்டார்னா வித்து என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். எதுனாலும் அவனுக்கு சக்ஸஸ், நீ அழிக்காமல் விட்டால் உலகத்தை நாங்கள் கைப்பற்றுவோம், ஏன்னா இருக்கிறேன் நம்ம பேரில். நீ அழிச்சிட்டீன்னா வித்தையும் அழிச்சிடுவேன். ஸோ எங்கிட்டு கை வச்சாலும் இப்போ மேசியா பிறக்கிற அவனுக்கு ஒன்றே ஒன்று, ஆதியாம் 3 அதிகாரம் 14 வசனம் நிறைவேறிட கூடாது. 3:14 தானே, 15, ஆதியாம் 3:15, யோவான் 3:16 நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆதியாம் 3:15 என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். அப்போ அதனால் அவன் போட்டான். இப்போ எல்லாம் கலப்படம் ஆயிடுச்சா, உலகத்தை அழிக்கலைன்னா உலகம் பிசாசின் கைவசம், உலகத்தை அழிச்சிட்டா அது இனி அவருக்கு வித்து இல்லை. தேவன் அழிக்காமல் விட்டு விட்டால் உலகத்தை தன் பக்கம் தன்னுடைய மக்களால் பிடிக்க முடியும். அழித்து விட்டால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று தீர்க்க தரிசனம் இனி என்ன செய்யாது,
நிறைவேறாது. பிசாசு நினைத்தபடியே அவன் திட்டமிட்டபடியே தேவன் உலகத்தை அழிக்க முடிவெடுத்தார். தேவன் முழு உலகையும் அழிக்க முடிவெடுத்தார். ஆனால் எல்லாம் சொல்லுங்க, ஒரு சின்ன மாற்றம் நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைக்கும் என்கிற அடுத்த வார்த்தை அவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்திற்கு இன்னொரு இடியாக உள்ள இறங்குது. உலகத்தை அழிச்சிட்டார்னு நினைக்கும் போது நோவாவுக்கோ கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. மூல மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா சொல்லுது, நோவாவோ அந்த சந்ததியில் தேவனுடைய வித்தாக இருந்தான். நல்லா கையத்தட்டு, கிருபை யாருக்கு, வித்துக்கு. அவன் கண் அவனுக்கு மட்டும் கிருபை கிடைச்சிச்சுன்றதுக்கு ஹீப்ரூல் எப்படி இருக்குன்னா, நோவா மட்டும்தான் அவர் வித்தா இருந்தானா, அவனை தூக்கிடான்னு கர்த்தர். அவ்வளவு பெரிய வயலிலே ஒரே ஒரு மணி குப்பையில் எடுத்த குண்டு மணி. மறுபடியும் ஆதியாக 3:15 முழு உருவம் எடுத்தது. கையத்தட்டு, ஆமென்.